ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல். இன்றைய பதிவில் இறைவனை நாம் கையெடுத்து வணங்குவதில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக ரீதியான எல்லா குறிப்புகளையும் ஒட்டுமொத்தமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா, ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு நுணுக்கத்தையும், அதுக்கான பொருளை உணர்ந்து நம்ம செயல்படுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அந்த வகையில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு செய்வதால் அதில் ஒரு மன திருப்தி நமக்கு கிடைக்கும், அதில் ஒரு மன மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும். அப்படியேப்பட்ட பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக நாம் கடவுளை வழிபாடு செய்கிறதுல நிறைய முறைகள் வச்சுருக்கோம். அதில் ஒரு சின்ன விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சில பேர் கடவுளை வீட்டில் வழிபட்டாலும் சரி, கோயில்களில் வழிபட்டாலும் சரி, தன்னுடைய கைகளை தலைக்கு மேலே தூக்கி வணங்குவதை நம்ம பார்த்துருப்போம். இதற்கு என்ன அர்த்தம்னா, உன்னை விட்டால் எனக்கு வேறு யாருமே துணை கிடையாது, நீ ஒருத்தர் மட்டுமே எனக்கு துணையானவன், நீ வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் விட நீ உயர்வானவன், அப்படிப்பட்ட நீ எனக்கு எப்பொழுதுமே எனக்கு துணையாக இருந்து என்னை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய பாதங்களை சரணடைவதையே வந்து இந்த வழிபாடு உணர்த்துகிறது. சில பேர் வந்து அவங்க முகத்துக்கு நேராக கைகளை வைத்து கொண்டு, இல்லை முகத்துக்கு ரொம்ப பக்கத்தில் ரெண்டு கைகளையும் கூப்பி தலை குனிந்து சுவாமியை வழிபாடு செய்வாங்க. இறைவா, உனக்கு கீழ்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது, உலகத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் பத்திரமாக ஆரோக்கியமாக பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விதமாகத்தான் இந்த வழிபாட்டு முறை இருக்கும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுடைய நெஞ்சுக்கு நேராக தங்களுடைய கைகள் ரெண்டையும் குவித்து கொண்டு கடவுளை வணங்குறத வழக்கமாக இருக்கும். இதற்கு என்ன அர்த்தம்னா, இறைவா, உன்னை என் நெஞ்சுக்குள்ளேயே வைத்திருக்கிறேன், நீ எப்போதும் என்னுடனே இருந்து என்னை பத்திரமாக பாதுகாத்துக்கொள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிற விதமாக தான் இந்த கடவுள் வழிபாட்டு முறையில் அர்த்தங்களாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நிறைய கடவுள் வழிபாடு பண்ணுறோம், அதில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, எதற்காக இந்த பூஜையில் இந்த பொருளை பயன்படுத்தினாங்க, எதற்காக இந்த பூஜையில் இந்த மந்திரத்தை சொன்னார்கள், எதற்காக நம்ம வந்து இப்படி வழிபாடு பண்ணுறோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கான பொருள் நம்ம உணர்ந்து பண்ணுறது கிடையாது, தெரிஞ்சு பண்ணுறதும் கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும், அதை நம்ம வழிபாட்டில் பயன்படுத்தும் பொழுது அதற்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூன்று கடவுள் வழிபாட்டு முறைகளில் மிகவும் சிறப்பானதுன்னு நான் சொல்லக்கூடிய முறை என்னன்னா, நம்மளுடைய இரு கரங்களையும் நம்மளுடைய தலைக்கு மேலே உயர்த்தி கடவுளை கைகூப்பி வணங்குவது அப்படிங்கிறதான் வந்து மிகவும் சிறப்பான ஒரு முறையாக நான் கருதுகிறேன். ஏன் அப்படின்னா, கடவுள் அப்படிங்கிறவங்க நமக்கு மேலான ஒரு சக்தி இல்லையா, அவங்கள நமக்கு சரிசமமாக நினைத்து நம்ம வந்து வணங்கக்கூடாது. முகத்துக்கு நேராக ரெண்டு கைகளையும் கூப்பி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது கடவுளை நமக்கு சரிசமமாக நினைப்பது போன்ற ஒரு தோற்றம் அளிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே வந்து ரெண்டு கைகளையும் மேலே தூக்கி வழிபாடு பண்ணுறத நான் வந்து பின்பற்றிகிட்ருக்கேன். இது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்படி செய்து பாருங்கள். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி கைகளை மேலே தூக்கி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது சிலருக்கு கூச்சமாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் பரவாயில்ல, இல்லை கோயில்களுக்கெலாம் போகும் பொழுது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பசங்க வந்து சொல்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அது புரியாதப்போ தான் அவங்க அதை கூச்சப்பட்டுட்டு அதுலேருந்து விலகி வராங்க. அதனால் நீங்கள் கடவுளை வந்து கோயில்லையாக இருக்கட்டும், வீட்லேயே இருக்கட்டும், ஒரு முறையாவது நம்மளுடைய தலைக்கு மேலே கைகளை கூப்பி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது
ரொம்ப ரொம்ப விசேஷம். அபிஷேகம் அலங்காரம்லாம் முடிச்சுட்டு ஆரத்தி கட்டுவாங்கல்ல, அப்போ மட்டும் அதுக்கு மேலே கைகளை உயர்த்தி கடவுளை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது கடவுளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதையாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது சரின்னு தோணுச்சு அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான தகவல்கள் வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வரும். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.